குட் மார்னிங். 10 மதிப்புகளின் திட்ட விளக்கம் 3. ஒவ்வொரு மதிப்புடனும் 4 கூட்ட கிடைக்கும் புதிய திட்ட விளக்கத்தின் விளக்க வர்க்க சராசரி யாது? ஸோ 10 மதிப்புகளின் திட்ட விளக்கம் 3 கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு 3 கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு மதிப்புடனும் 4 கூட்ட கிடைக்கும் புதிய திட்ட விளக்கம். ஒவ்வொரு மதிப்புடனும் 4 கூட்டும்போது கிடைக்கும் திட்ட விளக்கம் என்னென்னா, கொடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தில் உள்ள ஒவ்வொரு எண்ணுடனும், அதாவது ஒவ்வொரு மதிப்புடனும் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட எண்ணை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ கிடைக்கும் புதிய புள்ளி விவரத்தின் திட்ட விளக்கம் மாறாது. அதாவது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட எண்ணை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ கிடைக்கும் புதிய விவரத்தின் திட்ட விளக்கம் மாறாது. இதுதான் கான்செப்டு. எனவே ஒவ்வொரு மதிப்புடனும் 4 கூட்ட கிடைக்கும் புதிய திட்ட விளக்கம் மாறாது. திட்ட விளக்கம் புதிய திட்ட விளக்கம் 3 தான் மீண்டு வரும். ஸோ ஃபைனலாக வந்து திட்ட விளக்கம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விளக்க வர்க்க சராசரி, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ்னு எழுதலாம். புதிய திட்ட விளக்கம் வந்து 3 தான், ஏன்னா ஒவ்வொரு மதிப்புடனும் 4 கூட்ட மாறாது. ஸோ இந்த ரூட்டை கேன்சல் பண்ணோம்னா விளக்க வர்க்க சராசரி ஈக்குவல் டு 3² ஆகும். 3² 9. ஸோ ஆன்சர் வந்து 9. நெக்ஸ்ட்டு 60. 11, 13, 17, 19, 23 என்ற தொடர் வரிசையில் அடுத்து வரும் உறுப்பு எது? இதை லாஜிக்கல் ரீசனிங்காக அப்ரோச் பண்ணோம்னா 11 13 டிஃப்ரென்ஸ் 2, 13 17 டிஃப்ரென்ஸ் 4, 17 19 டிஃப்ரென்ஸ் 2, 19 23 உள்ள இடைவெளி வந்து 4. இதுப்படி பார்த்தோம்னா அடுத்து வர இடைவெளி 2 தான் வரும். ஸோ 25 போடலாம். ஆனால் இன்னும் டீப்பாக உற்று நோக்கணும்னா இதெல்லாம் பகா எண்களாக இருக்குது. 11, 13, 17, 19, 23 இது எல்லாமே வந்து ஏறு வரிசையில் இருக்கிற பகா எண்களாக இருக்குது. ஸோ அடுத்து வர பகா எண் வந்து 29 தான் வரும். ஸோ TNPSC அஃபிஷியல் டென்டேட்டிவ் கீழே 29 தான் ஆன்சர் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம பகா எண்ணாக பார்க்குறது தான் கரெக்டு. ஸோ 29 தான் ஆன்சர் கரெக்டு. நெக்ஸ்ட் 61. கூட்டு சராசரி காணவும். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 கூட்டு சராசரி வந்து எக்ஸ் பார். எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடு பை என். சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்னால் எல்லாத்தையும் கூட்டிக்க வேண்டியதான். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 கூட்டி நம்பர் எத்தனை எண் இருக்குன்னு பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எட்டால் ஒதுக்கணும். கூட்டணும்னா 2, 4, 6, 6, 6, 12, 12, 8, 20, 20, 10, 30, 30, 12, 56, 56, 16, 66, 72, 72, 72 அடித்தோம்னா 9, 8, 72. ஸோ 9 ஆன்சர் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 100,000 மாத வருமானம் ரூ 12,000. அவர் சேமிக்கும் தொகை ரூ 1,200. அவரின் சேமிப்பு செலவு ஆகியவற்றின் சதவீதத்தை காண்க. 12,000 10% வந்து 1,200, அதுதான் சேமிக்கும் தொகை 10%. அப்போ செலவு 90%. ஆன்சர் வந்து சேமிப்பு செலவு என்னன்னு கேட்குறாங்க. 10% 90% கரெக்டு. அடுத்து, ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலை 30% அதிகரித்தால் 40% விற்பனை குறைந்தது எனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை சதவீதத்தில் கூறு. இதனுடைய கான்செப்ட் என்னென்னா, டிவி விலையை அதிகரிக்கிறாங்க. டிவி விலையை அதிகரித்தா அதனுடைய விற்பனை வந்து குறையுதுன்றாங்க. வழக்கமாக 10 பொருள் விற்பனையாகுதுன்னு வச்சுக்கோங்க. 10 பொருள் விற்பனையாகுது எக்ஸ்னால் 1,000 ரூபாய் இல்லை 100 ரூபாய் வச்சுக்கோங்க. ஒரு டிவியோட விலை 100 ரூபான்னு வச்சுக்கணும்னா 10 டிவி சேல்ஸ் ஆனால் எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? 1,000 ரூபாய் கிடைக்கும். ஆனால்
வேலையை 30% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 30% இன்க்ரீஸ் பண்ணால் 100 வந்து 130 தான் மாறிடும் ஒரு டிவியோட விலை. ஆனால் விற்பனை வந்து 40% குறைஞ்சிருதான். 40% குறைஞ்சா 10 TV சேல்ஸ் ஆகிற இடத்துல வந்து 6 TV தான் சேல்ஸ் ஆகும். ஸோ 6 × 130 எவ்வளோ வரும்? 6 × 130 ₹600, ₹600, ₹618, ₹780 வரும். ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னா, இவங்க வந்து டிவியோடைய விலையை அதிகரித்ததுனால அதனுடைய விற்பனை குறைஞ்சிருச்சு. குறைஞ்ச அதனோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா ₹220 குறையுது. 1000 ரூபாயிலேருந்து வழக்கமாக 1000 ரூபாய்க்கு வருவாய் வரும், ஆனால் 780 தான் வருவாய் வந்துங்குது. ஏன்னா விற்பனை குறைஞ்சிருச்சு. ஸோ 220 குறைவு ஏற்பட்டிருக்கு. இந்த சதவீதத்தில் பார்த்தோம்னா 22% வந்து குறைவு. போட்டு பார்த்தா கரெக்டாக வரும். ஓகே, 5 கணக்கு பார்த்துட்டோம். அடுத்த 5 கணக்கை பார்ட் 3 பார்ப்போம். தேங்க்யூ.